இந்த பர்மா ஃபுட்டு கௌசாவுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் நூடுல்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரைஸ் நூடுல்ஸ் வந்து நம்ம வீட்லேயே தயார் பண்ணலாம். நார்மலாக உள்ள அரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதை நம்ம இடியாப்பம் செய்வோம்ல, அது மாதிரி சின்னதாக இடியாப்பத்தில் அந்த சின்ன ஹோலில் நம்ம செய்வோம். ஆனால் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைஸ் இந்த மாதிரி ரைஸ் நூடுல்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி அதை எண்ணெயில் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பொட்டுக்கடலை மாவு, அடுத்து மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிளகாயை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொன்னிறமாக வறுத்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் பச்சையாக. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட்டை துருவல் நல்லா துருவி வச்சுக்கணும் நல்லா. அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி தழை நல்லா சின்ன சின்னதாக கடிச்சு கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் புளி கரைசல், நம்ம புளி வந்து மீடியமாக எடுத்துக்கிட்டால் போதும், அதிகமாக போடக்கூடாது. அடுத்து வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதை எண்ணெயில் நல்லா ப்ரௌனிஷ் கலருக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி. அடுத்து முட்டைகோஸ், முட்டைகோஸை நாங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். வறுத்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணணும் இதில். அடுத்தது வறுத்த பூண்டு, அப்போ அடுத்தது கேரட் துருவல். இப்போ ஒவ்வொரு நாள் நம்ம வச்சுருந்த அத்தனை இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணணும் நல்லா. எல்லாமே நம்ம உடம்பு பசங்களுக்கு ரொம்ப சத்தானது தான், இது எதுவுமே கலர்லாம் நம்ம எதுவுமே கலக்கலை. இப்போ மிளகாய் பொடிச்சு வச்சுருக்க மிளகாத்தூள், இப்போ பொட்டுக்கடலை மாவு, இதில் கொஞ்சம் நம்ம மிக்சிலேயே பொடிச்சு வச்சுருக்கிறது. இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம ஆனியனும் பூண்டும் அந்த ஃப்ரை பண்ண ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் இந்த நூடுல்ஸ்க்கு நல்ல வாசனை கொடுக்குறது. இப்போ நம்ம அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உப்பு உங்களுக்கு தேவை, உப்பு சப்போஸ் இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் இந்த புளிக்கரைசலோடு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளிக்கரைசல் விட்டால் போதும், அதாவது இவ்வளோதுக்கு சேர்த்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி இருந்தால் போதும். பச்சை கொத்தமல்லி, பச்சை வெங்காயம் நல்லா புடிசாக நறுக்கின வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்ம இப்போ பர்மா ஃபுட்டு அதாவது கௌசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கௌசாவோட கடலப்பருப்பு வடை இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு இல்லாமல் இதுக்கு மெயின் சைடிஷே பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு சூப்பு. ஸோ இப்போ இந்த வாழைத்தண்டு சூப்போடு சேர்த்து சாப்பிடும்போது இதோட சுவை வந்து அதிகமாக இருக்கும். அந்த சூப்பை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.